வாசகர்களே, விகடனின் அனைத்து இதழ்களையும் கட்டணமில்லாமல் ஒரு மாத காலம் வாசிக்கலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இந்தியாவில் அமல்ல உள்ள ஊரடங்கு உத்தரவு இன்னும் சில மாதங்களுக்கு நீட்டிக்கப்படலாம் அப்படின்னு ஆய்வு நிறுவனம் ஒண்ணு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு. இந்தியாவில அமல்ல இருக்கக்கூடிய ஊரடங்கு உத்தரவால இப்பவே பாதி மக்கள் வந்துட்டு தினசரி சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படா இது முடியும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உலகம் முழுக்கவே கொரோனா அப்படிங்கறது இன்னும் கட்டுக்குள்ள வரல. அது மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே 6000 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா உயிரிழப்புங்கிறது 59,000 எட்டியிருக்கு. பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை 10,00,000 கடந்து ரொம்ப வேகமா முன்னேறிட்டு இருக்கு. இந்தியாவிலுமே நாளுக்கு நாள் பாதிப்பும் சரி உயிரிழப்பும் சரி அதிகமாகிட்டே தான் வருது. இது எல்லாத்தையும் கட்டுக்குள்ள கொண்டு வரணும், கொரோனா பரவுறதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்தியாவில 21 நாள் ஊரடங்கு இப்ப அமல்ல இருக்கு. ஆனா இந்தியாவில கொரோனா அச்சுறுத்தல் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருதே, இதனால ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் மக்கள் மத்தியில இருக்கத்தான் செய்யுது. இந்த விவகாரம் குறித்து அமெரிக்காவை சேர்ந்த பாஸ்டன் அப்படின்ற ஆய்வு நிறுவனம் இந்தியாவில April 14 வரைக்கும் போடப்பட்டிருக்கிற ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்படலாம், அதாவது ஜூன் அல்லது செப்டம்பர் மாத பாதி நாட்கள் வரைக்குமே வந்து தொடரலாம். இந்திய சுகாதாரத்துறை மற்றும் அரசு திட்டங்களுடைய செயல்பாட்டால ஏற்படும் முன்னேற்றங்களை பொறுத்தே ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில முன்பை விட நாளுக்கு நாள் கொரோனா தாக்கம் அதிகரிச்சு வரதால ஜூன் மாதத்தோட இடைவெளியில கொரோனா பாதிப்பு உச்சத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்பவே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்துல இப்படி அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஆய்வு முடிவுகளை ஒரு ஆய்வு நிறுவனம் வெளியிட்டு இருக்கிறது மக்களிடையே ஒரு விதமான பதற்றத்தை தான் ஏற்படுத்திருக்கு. ஆனா இந்திய அரசு இது சம்பந்தமா எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலையுமே வந்து தெரிவிக்கல. அது மட்டும் கிடையாது, இப்ப வரைக்குமே April 14 வரைக்கும் தான் ஊரடங்கு உத்தரவு அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க.